இன்னே நாம் தற்போது ஆபதான கட்டத்தில் இருக்கின்றோம் எனவே நேற்றைய தினம் கொழும்பில் மக்கள் ஒன்று கூடியது போன்ற விடயங்களை எதிர்காலத்தில் முன்னெடுக்க வேண்டாம் மக்கள் ஒன்று கூடுவதன் மூலம் கோவிட் தொற்று நோய் பரவுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கின்றன நாட்டையும் பொருளாதாரத்தையும் முடக்குவதன் மூலம் எதிர்கால வேலைத்திட்டங்கள் பாதிக்கப்படும் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி எமது அன்றாட வேலைத்திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் மேலும் இரண்டு கோவிட் தடுப்பூசிகளையும் பெற்றவர்கள் மூன்று மாதத்துக்கு பின்னர் சுகாதார ஆலோசனைகளின்படி மூன்றாவது தடுப்பூசி டோஸையும் பெற்றுக்கொள்வது சிறந்தது மேலும் புதிய தலைமுறையொன்றை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி பொறுப்புணர்வுடன் செயற்படுங்கள்